அடிப்படை இரண்டு அடிப்படை இரண்டு சுத்துக்கால் போட்டு ஒரு வாரல் வரும் மூன்று அசைவு கொண்ட அடிப்படை இது இது ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதோடைய அடிப்படையில் இருக்கிறதா அடுத்தடுத்த அடிப்படைக்கான உருவாக்கமாகவே இருக்கும் இப்போது இந்த பேசிக் வந்து இப்போ மாணவர்கள் செஞ்சு காட்டுவாங்க அதுக்கடுத்து நானும் உங்களுக்கு இதோடைய விளக்கத்தை வந்து சொல்லி காட்டுறேன் அதோடைய விளக்கத்தை வந்து மணியும் நானும் செஞ்சு காட்ட போகிறோம் கண்டிப்பாக கொஸ்டின் இது பாருங்க ஒன்றுன்னா சைடு டிஸ்டன்ஸ் எதிரியோடைய ரெண்டு அசைவு இருந்தால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நேராக போகலாம் அதனால் கிராஸ் பண்ணி நாங்கள் போகிறோம் கிராஸ் பண்ணி போகல ஆப்போனண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஏறோன்றதை தெரியாது அதனால் ஈஸியாக எதிரியாக அடிக்கலாம் பாருங்க அட்டாக் இப்போது இதோடைய விஷயம்னா வந்து மிருகங்கள் வந்து இதை பயன்படுத்துது மிருகங்கள் எப்படி பயன்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அனிமல் முன்னாடி இருக்குது வேட்டையாடக்கூடிய அனிமல் வந்து இங்கே இருக்குன்னா ஒரு அனிமல் முன்னாடி இருக்குன்னா அது எப்படி கேட்ச் பண்ணுறது அப்போ நேராக போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ என்ன பண்ணோன்னா பின்னாடி இருக்கிற ரெண்டு காலத்துக்கு முன்னாடி வச்சுக்கோம் முன்னாடி இருக்கிற காலை முன்னாடியே இருக்கும் ஏன்னா அடுத்த குஷனில் போயிட்டு கேட்ச் பண்ணுவோம் இப்போ அதுதான் பண்ண பாருங்க ஒன் பாருங்க அதே அசைவு டூ த்ரீ ஓகேவா இப்போ புரிய நினைக்கிறேன் இப்போ இறங்கக்கூடும் அனிமல் என்ன பண்ணுவோம் ஒரு வேட்டையாடக்கூடிய விலங்குகள்லாம் என்ன பார்த்து இறங்கும் இறங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இறங்கி கேட்ச் பண்ணுறது ஆப்போனண்ட் சிலம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிமல் வச்சு தான் சிலம்பத்தையே கட்டமைச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரியை வந்து படை வந்து நகர்ந்து ஏறுதுன்னா எப்படி அடிச்சுட்டு இறங்குறதுன்றது இதில் கட்டுறாங்க ஒன் டூ த்ரீ படையோடைய டிசன்ஸ் குறைக்கிறது அவங்க ஏன்னா நம்மளால் அடிக்க முடியாது அடிக்கிறதுக்கான வாட்டத்தை உருவாக்கி கொடுத்தது மறுபடி பாருங்க ஒன் டூ த்ரீ இப்போ இதோடைய ஃபைட்டோடைய பார்க்க போகிறீங்க இப்போது சரி இது எப்படி எல்லாம் பயன்படுத்துன்றது இப்போ பார்க்க போகிறேன்